ஒரு அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ரெண்டு பசங்களுக்கு ரெண்டு டாஸ்க் தருது. உண்மையாலுமே டாஸ்க் தானா இல்லை அவங்க அம்மா அவங்களுக்கு கொடுத்த ட்விஸ்டான்ற சொல்கிற ஒரு படம் தான் இன்சென்டிவ்ஸ். இந்த படம் ஒரு ஃப்ரெஞ்ச் கனடியன் மூவி. இப்போ வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கே செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி நான் லீனியர் சொல்லப்பட்டிருக்கோம், அதை நம்ம லீனியராக தெளிவாக பார்க்கலாம். இந்த படத்தோட எண்டிங் ரொம்பவே ட்ராஜடியாக இருக்கும், உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும், பட் இருந்தாலும் அதான் உண்மை. சரி இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் சேனல், என் பேர் அலெக்ஸ். படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரி காமிக்கிறாங்க, அதில் நிறைய சின்ன பசங்க அகதிகள் மாதிரி இருக்காங்க. அதில் இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே மொட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையனை மட்டும் ஃபோக்கஸ்டாக காமிக்கிறாங்க, அவனுடைய காலில் மூணு டாட் போட்டு மச்ச மாதிரி இருக்கு. இதோட இந்த சீனை கட் பண்ணி மெயின் நடக்கிற அந்த ஒரு சீனை காமிக்கிறாங்க. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் பேர் நேவல். நேவல் இப்போ இறந்து போயிட்டாங்க. நேவலுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒருத்தன் பேர் சைமன், இன்னொரு பேர் ஜேன். இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ஒரே நேரத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு அவங்க அம்மானா ரொம்பவும் பிடிக்கும். அதனால் நேவல் கடைசியாக இறந்ததுக்கப்புறம் ஒரு உயிரை எழுதி வச்சுருக்காங்க. அந்த ஒரு உயிரை படிக்கிறதுக்காக தான் இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இப்போ அந்த உயிரை படிக்கிறதுக்காக நோட்டுங்கிற ஒரு லாயர் வராரு. இப்போ அவர்கிட்ட தான் இவங்க அம்மாவோட உயில் இருக்குது. இப்போ நோட்டு அந்த ஒரு உயிலை பிரித்து பார்க்குறாரு, அதுக்குள்ளே ஒரு லெட்டரும் மூணு என்வலப் இருக்குது. அந்த லெட்டரில் நேவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடய பணத்தை சவப்பட்டில் வச்சு புதைக்காதீங்க, அதுக்கு பதிலாக சும்மா மண்ணை போட்டு புதைச்சாலே போதும், என் மேலே எந்த ஒரு ட்ரெஸ் இருக்க தேவையில்ல, என்னை தலைகீழாக போட்டு புதைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன், உண்மையை மதிக்காதவங்களுக்கு சாவி இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக என்னோடய பணத்தை இந்த மாதிரி புதைங்கன்னு அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த உயிலில் மூணு லெட்டர் இருக்கு. இந்த மூணு லெட்டர்ல ஒரு லெட்டர் சைமனுக்கு, இன்னொரு லெட்டர் அவருடைய பொண்ணான ஜேனுக்கு, மீதி இருக்க அந்த ஒரு லெட்டர் நம்ம நோட்டுக்கிட்ட இருக்கும். இப்போ அந்த லெட்டர்ல நேவல் எழுதியிருக்காங்கன்னா, சைமன் கிட்ட இருக்க அந்த லெட்டரை இவங்களுடைய பிரதர் கிட்ட கொடுக்கணும், ஜேன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு லெட்டரை இவங்க அப்பா கிட்ட கொடுக்கணும். இந்த ரெண்டு லெட்டரையுமே ரெண்டு பேர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மூணாவது இருக்கிற லெட்டரையே நோட்டுக்கிட்ட வந்து பார்க்கணும், அந்த ஒரு லெட்டர் தான் உண்மையான உயிர் இருக்குன்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதை பார்த்தவனுங்க ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. இதென்ன அதிர்ச்சி, சாதாரணமான விஷயம்தான் நீங்கள் சொன்னாலும் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா ஜெயின் அண்ட் சைமனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான், இவங்களுக்கு மூணாவதாக எந்த ஒரு பிரதரும் கிடையாது. ஆனால் அவங்க அம்மா உயிரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அந்த பிரதர்கிட்ட இந்த லெட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும்போது இவங்க அப்பாவை பற்றியும் சொல்லியிருக்காங்க. சைமன் அண்ட் ஜெயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு, அப்படி சொல்லி தான் அவங்க அம்மா இவ்வளோ உயிரோடு வளர்த்துருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க அப்பா உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு உயிரில் எழுதியிருக்காங்க. இதனால் இனிமேல் அவங்க அப்பாவை கண்டுபிடிக்கணும். இங்கே தான் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. சைமனுக்கு இது மேலே நம்பிக்கை கிடையாது, உண்மையாலுமே எனக்கு அப்பாவும் இருக்க மாட்டார், எனக்கு உண்மையான பிரதரும் இருக்க மாட்டாருன்னு அவன் சொல்கிறான். அதனால் மூணாவது இருக்கிற அந்த ஒரு உயில ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு சைமன் சொல்கிறான். அதுக்கு நோட்ரி, உயிலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உங்கள் அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த டாஸ்க்கை செஞ்சுட்டு வாங்க, அப்போனா தான் இந்த ஒரு உயில் நான் காட்டுவேன்னு நோட்ரி சொல்கிறாரு. இதனால் அவங்களுக்கு வேறு வழி தெரில, அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. சைமனுக்கு அவங்க அம்மா சொன்னது எதுவுமே பிடிக்கல. அவனுக்கு அவங்க அம்மாவை ராஜ மரியாதையோட நல்லா அடக்கம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவங்க அம்மா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் தலையில் படுக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சைமனுக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனால் ஜேன் இந்த ஒரு விஷயத்தை சின்சியராக எடுத்துக்கிறா. ஏன்னா நம்ம அம்மா போய் சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு அம்மாவது இறந்து போனதுக்கப்புறம் தன் பசங்க அலையணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அம்மா இதில் சொன்னதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு ஜேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேன் கிட்ட அவங்க அம்மாவோட பழைய பாஸ்போர்ட் இருக்குது, இது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு க்ளூவே. ஜேனுங்கிற அந்த பொண்ணு மேக்ஸில் கிராஜுவேட் முடிக்கிற நிலமையில் இருக்கா. இப்போ அவள் அவளோட காலேஜுக்கு போய் காலேஜ் கன்ஜெக்ஷனுங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவள் அவளோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தான் அவளுக்கு அவங்க அம்மா பற்றின ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் இவ்வளோ அவங்க அம்மாவும் ஸ்விம்மிங் ஃபூல் போயிருந்தாங்க. அப்போ என்னன்னு தெரில அவங்க அம்மாவோட நேவல் அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே அவளுக்கு என்னன்னே தெரில, அவங்க அம்மா கிட்டே போய் பேசியிருக்கா. ஆனால் அவங்க அம்மா மயக்கம் மட்டும் விழுந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலே சேர்த்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போயிருக்காங்க. அது என்னங்கிறதான் இப்போ வரைக்கும் ஜேனுக்கு தெரியவே இல்லை. இப்போ அவங்க அம்மா பற்றின பேக் ஹிஸ்ட்ரியை ஜேன் தெரிஞ்சுக்கிறா. அப்போ தான் தெரியுது அவங்க அம்மா அரேபியாவில் ஃப்ரெஞ்சு படிச்சிருக்காங்கன்னு. அதனால அந்த ஒரு கண்ட்ரில போய் அவங்க அம்மா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும்னு ஜெயின் நினைக்கிறா. அதனால அவளோட பிரதரான சைமன் கிட்ட கூட சொல்லாம அவ மட்டுமே தனியா அவங்க அம்மா படிச்ச அந்த ஒரு காலேஜுக்கு போறா. இப்போ நம்ம அவங்க அம்மாவோட ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துருவோம். ஜெயினுடைய அம்மாவான நேவல் அரேபியாவில் இருக்கிற ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற இன்னொரு நபர் மேலே அஃபேர் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை அவங்க வீட்டில் சொன்னோம்னா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துவே மாட்டாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் நேவலுடைய பிரதர்ஸ் ரெண்டு பேர் வந்து அவங்க ஓடி போக தடுத்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவங்க பிரதர்ஸ் நேவல் அடிச்சு போகிறது மட்டும் இல்லாமல் நேவலுடைய பாய் ஃப்ரெண்டாக ஷூட் பண்ணிடுறாங்க. இப்போ தான் தெரியுது நேவல் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு. அதுக்கு காரணம் இறந்து போன அந்த ஒரு நபர் தான்.
அதனால தான் அவங்க ரெண்டு பேருமே ஊரை விட்டு போகலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு இவங்க மனசே இல்லை. இப்போ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நேவலை அவங்க பாட்டி வீட்டில் விட்டுறாங்க. அவங்க பாட்டி ரொம்ப மாதங்களாக அவளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் போக போக நேவலுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஒரு குழந்தைய அவங்க பாட்டி எங்கேயாவது தத்து கொடுத்துலான் இருக்காங்க. ஏன்னா கல்யாணமே ஆகாமல் உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம கம்யூனிட்டிலே தப்பாக நினைப்பாங்கன்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க. இதனால அவங்க பாட்டி ஒரு ஐடியாவும் சொல்கிறாங்க, நம்ம இந்த ஒரு குழந்தைய ஏதாவது ஒரு அனாதாசம் வந்து தத்து கொடுத்துருவோம், நீ 4 வருஷம் எங்கேயாவது போய் படி, அப்படி படித்து 4 வருஷத்துக்கு அப்புறம் நீ மறுபடியும் இந்த ஒரு குழந்தைய எடுத்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இதனால் நேவலுக்கு வேறு வழி தெரில, அந்த ஒரு குழந்தையை தத்து கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த குழந்தையோட காலில் 3 புள்ளி வைக்கிறாங்க, இது ஒரு மச்ச மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயும் பார்த்துருப்போம். அப்படின்னா நேவலுக்கு பிறந்த அந்த ஒரு குழந்தையை தான் நமக்கு ஃபஸ்ட் சீனெலாம் காமிச்சிருப்பாங்க. இது ஒரு பேக் சீன், இது இப்போ ஜெயனுக்கு தெரியாது. இப்போ நம்மளுடைய ப்ரெசன்ட் டைம்ல எனக்கு வருவோம். நேவலுடைய பொண்ணான ஜெயன் நேவலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் படித்த ஒரு காலேஜுக்கு வராங்க. இப்போ அந்த ஒரு காலேஜில் நேவல் படித்த காலத்தில் இருந்தால் எந்த ஒரு ப்ரொஃபஸரும் கிடையாது. அதனால் அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஜெயன் அந்த இடத்துக்கு போகிறா. அப்போ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் கிட்ட தன்னுடைய அம்மாவான நேவலை பற்றி அவள் தெரிஞ்சுக்கிறா. இப்போ தான் அவளுக்கு இன்னும் சில விஷயங்கள் தெரிய வருது. நேவலோட குழந்தைய அனாதாசிரமத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜில் தான் ஃப்ரெஞ்சு படிச்சிருக்கா. ஃப்ரெஞ்சு அவள் படிச்சுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் இந்த ஊரில் ஒரு சிவில் வாரம் நடந்திருக்கு. அதாவது கிறிஸ்டியன்ஸுக்கு முஸ்லீமுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய மதப்போர் நடந்திருக்கு. இந்த மதப்போர்னால காலேஜில் எந்த ஒரு எக்ஸாம்ஸும் நடக்கலை. அதனால் உங்கள் அம்மாவை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னு அந்த ஒரு ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அப்போ உங்கள் அம்மாவோடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்க்கும்போது அது பின்னாடி அரபு லெட்டரில் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இதை பார்க்கும்போது தான் தெரியுது அது அந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஜெயில். அந்த ஒரு ஜெயிலுக்கு என்னோடய அம்மா எதுக்கு போகணும்னு ஜெயன் கேட்குறாங்க. இப்போதான் அவர் நிறைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க இருக்கிற அந்த நாட்டில் கிறிஸ்டியன்ஸுக்கு முஸ்லீம் நடுவில் மிகப்பெரிய வார் நடந்திருக்கு. அதெல்லாம் அந்த ஊரில் எப்பவுமே பரபரப்பாக தான் இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நேவல் அந்த ஊரில் இருக்கா. இப்போ நேவல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன்னோட சொந்த ஊருக்கே போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நேவலுக்கு இந்த இடத்துட்டு போக மனசில்லை. எப்படியோ அவள் காலேஜ் படித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பாட்டி சொன்ன மாதிரியே நம்ம குழந்தைய போய் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு அவள் இருந்த அனாதாசிரமத்திற்கு போகிறா. அப்போ தான் தெரியுது அந்த ஒரு அனாதாசிரமத்தில் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு. இப்போ நேவல் அங்கே அனாதாசிரமத்தில் இருக்கவங்ககிட்ட, நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி என் பையனை கொடுத்தேன், இப்போ என் பையன் எங்கன்னு சொல்லி நேவல் கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்க நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 3 வருஷத்துக்கு முன்னாடியே கேர்ள்ஸுக்காக மாத்திட்டோம், பசங்க எல்லாத்தையுமே இன்னொரு ஊர்ல இருக்கிற அனாதாசிரமத்துக்கு அனுப்பிட்டோன்னு அவங்க சொல்றாங்க. இதனால நேவல் அந்த ஒரு அட்ரஸ் வாங்கிட்டு அந்த ஊருக்கு போறா. இப்ப நேவல் அவங்க கொடுத்த அட்ரஸ் வச்சு அந்த அனாதாசிரமத்துக்கு போறாங்க. அங்க போனா அப்படி ஒரு இடமே கிடையாது. அங்க போனா ஒரு இடிஞ்சு போன பில்டிங் தான் இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியல. அப்ப தூரத்துல ஒரு நபர் இருக்காரு, அவங்க கிட்ட விஷயங்களை கேட்கறாங்க. இங்க ஒரு அனாதாசிரமம் இருக்குமே அது எங்கன்னு சொல்லிட்டு நேவல் கேட்கறாங்க. அதுக்கு அந்த ஒரு நபர், உன் முன்னாடி இடிஞ்சு கிடக்குது இல்ல, அதான் நீ தேடி வந்த ஆர்ஃபனேஜ்னு சொல்றாரு. இதை பார்த்தோன்னு நேவலுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இதுலேருந்து பசங்களை எங்கன்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே முஸ்லீம் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அந்த ஒரு நபர் சொல்கிறாரு. இதனால் நேவலுக்கு ஒன்றுமே ஓடலை. தன்னோட பையன் முஸ்லீம்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னு நேவல் அழுதுகிட்டு இருக்கா. இந்த ஒரு நேரத்தில் நேவல் இந்த இடத்த விட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறா. இப்போ அந்த நேரத்தில் முஸ்லீம்ஸ் வர ஒரு வேன் வருது. ஆனால் நேவல் ஒரு கிறிஸ்டின். அதனால் அவர் கிட்ட இருக்கிற ஜவமலை மறைச்சிக்கிட்டு அவர் முஸ்லீம் மாதிரியே ஸ்கர்ஃப்லாம் போட்டுக்கிறா. அதனால் நேவல் ஒரு முஸ்லீம் நினச்சிக்கிட்டு அவங்க அந்த வேனில் ஏற்றுறாங்க. இப்போ நேவல் அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு வண்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அந்த இடத்துல ஒரு அம்மாவை பார்க்குறா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ இவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு சமயத்தில் கிறிஸ்டினால் அவங்க சுத்தப்படுறாங்க. அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே அந்த ஒரு வண்டியை சர மாதிரியே சுடுறாங்க. இதெல்லாம் அந்த வண்டியில் இருக்கிற எல்லாருமே இறந்து போகிறாங்க. மீதி உயிர் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்மளோட நேவலும் இன்னும் 2-3 பேர் மட்டும்தான். இப்போ அந்த கிறிஸ்டின்ஸ் இதோட நிற்காம அந்த வண்டி எரிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அந்த வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் ஊற்றுறாங்க. இதனால் நேவலுக்கு வேறு வழி தெரில, வெளியே வந்து நான் கிறிஸ்டின் தான் சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஜவமால் எடுத்து காமிக்கிறா. அதனால் அந்த ஒரு கிறிஸ்டின்ஸ் நேவலை மட்டும் வெளியே அனுப்புறாங்க. இப்போ நேவல் அந்த சின்ன குழந்தைய பார்க்குறா. நம்ம அந்த சின்ன குழந்தையாவது எப்படி காப்பாற்றுவோன்னு அந்த சின்ன குழந்தை என் குழந்தை சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை வாங்கிட்டு வெளியே வரா. அந்த பொண்ணுடைய அம்மா அந்த வண்டிக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் அந்த ஒரு வண்டி எரிக்கிறாங்க. அதனால அந்த பொண்ணுடைய அம்மா அங்கேயே இறந்து போகிறாங்க. இதை பார்த்து அந்த சின்ன குழந்தை தாங்க முடியல, அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த வண்டியை பார்க்க ஓடுது. இதனால கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எங்கிட்ட போய் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு அந்த ஒரு சின்ன குழந்தைய சுட்டு கொண்டுறாங்க. இதை பார்த்த நேவலுக்கு ஒன்றும் புரியல. இதனால நேவலுக்கு கிறிஸ்டியன்ஸ் மேலே ஒரு எதிர்ப்பு வருது. அவள் கிறிஸ்டியானிட்டியே எதிர்க்க ஒரு நபராக மாறிடுறா. இந்த ஒரு இடத்துலேருந்து நேவல் கிறிஸ்டியானிட்டிக்கு எகேன்ஸ்டாக மாற்றப்படுறா. அப்போ அந்த தீவிரவாதிகளை பார்க்கும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ல ஒரு நபருடைய போட்டோ இருக்கு. அவர் தான் அந்த கிறிஸ்டியானிட்டிக்கு தலைவர். இவங்களுக்குள்ள
நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு மனச்சண்டையால் அப்போவை மக்கள் இறந்து போகிறாங்கன்னு நேவல் நினைக்கிறா. அதனால் நேவல் முஸ்லீம்ஸ் பக்கம் போகிறா. முஸ்லீமோட தலைவரை மீட் பண்ணி அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணுறா. இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் தலைவரை கொள்றதுக்காக நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணுறேன்னு அவ சொல்கிறா. அதனால் அவளையுமே இவங்களோட டீமில் சேர்த்துறாங்க. இப்போ நேவல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிறிஸ்டியனோட தலைவர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு டீச்சர் மாதிரி போகிறாங்க. அந்த கிறிஸ்டியன் தலைவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அந்த சின்ன பொண்ணுக்கு ஃப்ரெஞ்சு கற்று தர மாதிரி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நேவல் போகிறாங்க. இப்படியே நாள்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் நேவல் போகிறப்ப கன் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அந்த கிறிஸ்டியன் தலைவருமே ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நபர்கள் எல்லாருமே நேவலை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் இதனால் நேவல் ஒரு கிறிஸ்டின்ங்கிற காரணத்தினால அவளை சாகடிக்காமல் ஜெயிலில் போடுறாங்க. அந்த அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய ஜெயில் இருக்குது. அது ரொம்பவும் கொடூரமான ஜெயில். அந்த ஒரு ஜெயிலில் இருந்த ஃபோட்டோவை தான் இப்போ அவங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க. இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்னு அந்த ஒரு நபர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கிற ஜெயின் ஸ்டன்னாகி நிற்கிறா. உண்மையுமே நம்ம அம்மா இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லிக்கிட்டு யோசிச்சு பார்க்குறா. இப்போ இவளுக்கு இன்னும் அவங்க அம்மா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதனால் யார்கிட்ட கேட்கேன்னு அவள் கேட்குறா. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு ஐடியா வருது. அவங்க அம்மா இருந்த ஜெயிலில் ஒரு நபர் வேலை பார்த்துருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும்னு அவரை பார்க்கறதுக்காக ஜெயின் போறா. இப்போ ஜெயின் நினச்ச மாதிரியே அந்த ஒரு நபரை மீட் பண்ணுறா. அந்த நபர் மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலுமே உங்கள் அம்மா தைரியசாலியான ஒரு நபர். உலகமே பார்த்து மயந்து போன அந்த ஒரு நபரையே ஈஸியாக ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு மொட்டையில அடித்து ஒரு சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலுமே அந்த ஜெயில் ரொம்பவும் கொடூரமானது. உங்கள் அம்மாவை எல்லாருமே சிங்கிங் உமன் செல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே செல்லை உட்காந்து ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதே ஜெயிலில் அபுதாராக்குன்னு ஒரு வார்டன் இருந்தான். அவர் ரொம்ப மோசமானவன். அவனை யாருக்குமே பிடிக்காது. ஏதாவது பெண்கள் அந்த ஜெயிலில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவள் உடனே அந்த செல்களை புகுந்து அவங்கள ரேப் பண்ணிடுவான். அவர் ரொம்பவுமே ஹாஷாக நடந்துக்குவான். யார் என்னென்னு பார்க்க மாட்டான், என்ன வேணால் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி தான் ஒரு நாள் உங்கள் அம்மா பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அப்போ அவனுக்கு அது பிடிக்கல. அதனால் அபுதாராக்கு என்ன பண்ணான்னா உங்கள் அம்மாவோட செல்களை புகுந்து உங்கள் அம்மாவை ரேப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா ரொம்ப வழியில் துடிச்சாங்க. இப்படியே 2 மாதங்கள் கடந்து போச்சு. இப்போ உங்கள் அம்மாவோட வயிற்றில் ஒரு குழந்தை ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பார்த்தா அந்த ஒரு நர்ஸுக்கு தான் தெரியும்னு அந்த ஒரு நபர் சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருக்கிற ஜெயனுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. உண்மையாக நம்ம அம்மா இப்படி தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி பார்க்குறா. ஒருவேளை ரேப் பண்ணது மூலியமாக ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, அந்த குழந்தை தான் நம்ம பிரதராக இருக்குமோன்னு இவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால் உடனடியாக சைமன் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறா. நம்மளுடைய அம்மாவை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிறந்த குழந்தையாக தான் நம்ம பிரதராக இருக்கும்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. அதனால் அவனை நம்ம கண்டுபிடிக்கணும், நீ இந்த ஊருக்கு வான்னு சொல்லிட்டு சைமனை கூப்பிட்றா. இப்போ சைமனும் நோட்டியோடு சேர்ந்துக்கிட்டு அந்த ஊருக்கு வராரு. இப்போ ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பார்த்த அந்த ஒரு நர்ஸோடைய அட்ரஸை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நர்ஸை மீட் பண்ண போகிறாங்க. அந்த நர்ஸ்கிட்ட நடந்த கதையை கேட்குறாங்க. இப்போ அந்த நர்ஸ் மீதி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாருன்னா நான் தான். உங்கள் அம்மாவுக்கு அழகான 2 ட்வின்ஸ் பிறந்துச்சு. அந்த 2 ட்வின்ஸ் யாருங்கள நீங்கள் 2 பேர் தான் சொல்லிக்கிட்டு கையை காமிக்கிறா. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல. உண்மையாலுமே அந்த ரேப் பண்ணவனுக்கு பிறந்தது நம்ம 2 பேரான புரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு 15 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தனால உங்களை நல்லா பார்த்துக்க முடியல. உங்களை எல்லோரும் சாகடிக்க சொன்னாங்க. பட் நான் தான் உங்களை ஒரு அனாதாசம் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒன்றா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு போனவங்க ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அப்போ இந்த ஜெயிலில் இருந்த அபுதாராக்குன்னு சொல்ல போகிற அந்த ஒரு நபர் தான் நம்மளுடைய அப்பா. அப்போ அந்த ஒரு லெட்டரை அபுதாராக்கிட்ட தான் கொடுக்கணும்னு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிறது இவங்களுடைய பிரதர். இவங்க பிரதர் யாராக இருக்கும்னா ஃபஸ்ட்டு அவங்க அம்மா ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்த அந்த ஒரு பையன் தான் இவங்களுடைய பிரதர். இப்போ அவங்க அந்த பிரதரை தேடி போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் வாழ்ந்த அந்த ஊருக்கு போகிறாங்க. அவங்க பாட்டி இருந்து அந்த வீட்டிலலாம் போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு லவ் இருந்தான். அவனால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு. இப்போ அந்த குழந்தை முஸ்லீம்ஸ் கையில் மாட்டிக்கிச்சு. அப்போ முஸ்லீம்ஸோட லீடர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பையனை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஜெயின் சைமன் நோட்ரி இவங்க 3 பேருமே அந்த முஸ்லீம் தலைவரை தேடி போகிறாங்க. உங்ககிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் மாட்டியிருப்பான். அந்த பையனை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த முஸ்லீம் தலைவர் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் ரொம்பவுமே ஸ்பாட்டான ஒரு பையன். அவனுக்கு அவங்க அம்மா மேலே நிறைய கோபம் இருக்கும். எதுக்காக என்னோட அம்மா இந்த ஆசிரமத்தில் விட்டு போனாங்கன்னு அவனுக்குள்ள நிறைய வெறி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோம். அவன் உண்மையாலுமே நல்லா கன் ஷூட் பண்ணுவான். அவன் தான் எங்கள் டீம்லேயே இருந்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அசாசின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நாங்கள் எப்படி அந்த பையனை கடத்திக்கிட்டு எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டோமோ அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அவன் கிறிஸ்டியன்ஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் தான் அவனை வளர்த்தாங்கன்னு இந்த முஸ்லீம் தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க
சைமனுக்கு இங்கே என்னதான் நடக்குதுன்னு புரியவே இல்லை. இன்னும் கதைகளை நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த முஸ்லீம் தலைவர் கதையை கண்டினியூ பண்ணுறாரு. அந்த பையனுக்கு நாங்கள் நீஹான் பேர் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவனை கிறிஸ்டியன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் அவனை வளர்த்து அவங்களுக்கு எதிராக மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி ஒரு ஜெயிலில் வாடனாக போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நினச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு நபர் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த ஒரு ஜெயிலோட நேம் இவங்க வாங்குறாங்க. அந்த ஜெயில் எதுனா இவங்க அம்மா வளைச்சி வச்சிருந்த அந்த ஒரு ஜெயில் தான். இதை கேட்ட சைமன் 15 வருஷமே எங்கள் அம்மா அந்த ஜெயிலில் தான் இருந்தாங்க, அது மட்டும் இல்லை எங்கள் அப்பாவும் அங்கே தான் இருந்தாருன்னு சொல்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அவன் ஸ்டன்னாகி நிற்கிறான். அதே ஒரு ஃப்ரீசிங் மொமெண்ட்டோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜெயின் அவகிட்ட கேட்குறா, நீ நம்ம அண்ணன் கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது அவன் ஜெயின்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறான், 1+1=1. இதை கேட்ட ஜெயினுமே ஃப்ரீஸாகி நிற்கிறா. உண்மையிலுமே நடந்துச்சுன்னா அவங்களோட அப்பா தான் அவங்க பிரதர். உண்மையிலுமே நடந்த விஷயம் என்னென்னா, கிறிஸ்டியன்ஸ் அந்த நீகாங்கிற பையனை கடத்தி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை அவங்களோட ஜெயிலே வாடனை போட்டாங்க. அப்படி அவனுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் அபுதாரக். இந்த ஒரு அபுதாரக் தான் அவங்க ஜெயிலுக்கு வந்த எல்லா பெண்களையும் ரேப் பண்ணான். அப்படி தான் தெரியாதனமா அவனுடைய அம்மாவோட நேவலை அவனே ரேப் பண்ணிட்டான். அப்போ அவனுக்கு அப்பாவும் அவன்தான், அவனோட பிரதரும் அவன்தான். இதை தான் அவன் 1+1=1 வார்த்தையில் சொல்லியிருப்பான். இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் ஃபூல் நடந்த சீனே காமிக்கிறாங்க. இப்போ ஸ்விம்மிங் ஃபூலில் நேவல் குளிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது ஒரோட நபரோட காலில் மட்டும் 3 புள்ளி தெரியுது. இதை பார்த்தோன்னே இது தன்னோட பையன் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க பையனை பார்க்கறதுக்காக அவங்க ஃபேஸை பார்க்கும்போது தான் தெரியுது அது அபுதாரக்னு. இதை பார்த்த நேவலாலே தாங்க முடியல, அப்படியே உறைஞ்சி போய் நின்றுருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் அந்த இடத்துக்கு ஜெயின் வந்திருப்பா. மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க. இதுதான் அன்னைக்கு ஸ்விம்மிங் ஃபூல் நடந்த விஷயங்கள். அப்போ இவங்களோட அப்பாவும் அவன்தான், அவங்க பிரதரும் அவன்தான். இப்போ ஜெயினும் சைமனும் அவங்க பிரதரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்க அப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த ஒரு 3வது என்வலப்பை வாங்கிட்டு அவங்க அவங்க அப்பாவை திடீர் போகிறாங்க. அது அவங்க அப்பாவும் சொல்லலாம், இல்லை அவங்க பிரதர்னு சொல்கிறான். இப்போ சைமனும் ஜெயினும் 2 லெட்டரை அபுதாரா கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 2 லெட்டரில் முதல் லெட்டரை அபுதாரா வாங்குறான். இது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நான் எழுதியிருக்கேன், நீ என்ன கொடூரமாக ரேப் பண்ண, உனக்கு பிறந்த 2 குழந்தைங்க தான் இப்போ ஓமடி இருக்காங்கன்னு அந்த ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இப்போ 2வதாக இருக்கிற லெட்டரை பார்க்குறாங்க. அந்த லெட்டரில் இதை நான் என்னோடய அன்பான பையனுக்கு எழுதிக்கிறேன், உண்மையிலுமே நான் உனக்கு கஷ்டப்பட்டு தான் பெற்றேன். நீ சின்ன பையனாக இருக்கும்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், 4 வருஷம் கழித்து உன்னை காப்பாற்றி கொண்டு போவேன்னு. ஆனால் அந்த ஒரு உண்மையை என்னால் காப்பாற்ற முடியல, இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு அந்த லெட்டர் எழுதியிருக்கு. அந்த பையன் வேறு யாரும் கிடையாது, நீ தான் சொல்லிக்கிட்டு அந்த ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இதை கேட்டு அபுதாராக்கும் ஸ்டன்னாகி நிற்கிறான். அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. இதோட இந்த படம் முடியுது. இப்போ இந்த படம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். நேவலுக்கு ஒரு நபர் மேல அஃபர் வந்து அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த ஒரு பையனை அனாதாசிரமத்தில் சேர்க்குறாங்க, அவங்கள முஸ்லீம்ஸ் கடத்தி கொண்டு போகிறாங்க. அந்த ஒரு பையனை முஸ்லீம்ஸ் கிட்ட வந்து கிறிஸ்டின் கடத்திக்கிறாங்க, அவங்கள ஒரு ஜெயிலில் அடைக்கிறாங்க. இப்போ நேவல் வளர்ந்துக்கிட்டே போகும்போது நேவலில் ஒரு ஜெயிலில் கிறிஸ்டின் அடைக்கிறாங்க. அந்த ஒரு ஜெயிலுக்கு வடனா தான் அவனுடைய பையன் இருந்திருக்கான். ஆனால் நேவலுக்கு அது தன்னோட பையன் தெரியாது. அதே மாதிரி அபுதாராக்கு இது தன்னோட அம்மான்னு தெரியாது. இப்படி தெரியாமலேயே அபுதாராக்கு அவங்க அம்மாவை ரேப் பண்ணிடுறான். இதனால் அவங்களுக்கு பிறகுற அந்த ட்வின்ஸ் தான் நம்மளோட சைமனும் ஜெயினும். இப்போ உங்களுக்கு இந்த படம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனான 1+1=1 அர்த்தம் என்ன பார்த்துருவோம். இதோட பேர் கொலாஜ் கன்ஜெக்ஷன். இது ஒரு மேக்ஸ் கான்செப்ட், உங்களுக்கு புரியணும்னா இந்த ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இதோட கட் பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு மேக்ஸ் கான்செப்ட் படி நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நம்பர் எடுத்து கூட்டாலுமே அதோட ஆன்சர் ஒன்றா தான் வரும். இதுக்கு அதில் 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த நம்பர் ஆடாக இருக்கும், இல்லை அந்த நம்பர் ஈவனாக இருக்கணும். ஒரு நம்பர் ஒற்றைப்படையாக இருந்தால் அந்த நம்பரை 3 பெருக்கி 1 கூட்டணும். அப்போ வர ஒரு நம்பர் இரட்டைப்பட்ட நம்பராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சூஸ் பண்ணுற நம்பரும் இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை 2 வகுக்கணும். இப்படியே வகுத்துக்கிட்டே போனால் அந்த ஒரு நம்பர் 1 வந்து முடியும். உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு ஈவன் நம்பரான 2 எடுத்துக்கிறேன். 2 by 2 வகுத்தா 1 தான் வரும். இப்போ இதோட இந்த ஆன்சர் முடியுது. இப்போ ஒருவேளை நான் ஒரு ஈவன் நம்பரான 8 எடுத்துக்கிட்டேன்னா 8/2=4, 4/2=2, 2/2=1. ஸோ இதோட 1 ஆன்சர் வருது. இதே இப்போ நம்ம ஒரு ஆட் நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ நான் ஒரு 3 ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா அதோட 3 மல்டிப்ளை பண்ணால் 9, 9 1 கூட்டினா 10, 10 2 டிவைட் பண்ணிட்டே வந்தோம்னா அது 1 தான் வரும். இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நம்பர் எடுத்து கூட்டினாலுமே 1+1=1 தான் வரும். இந்த ஒரு கான்செப்டை தான் லைட்டாக அந்த மூவியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் அவன் தான், பிரதரும் அவன் தான். இந்த ஒரு கான்செப்ட் படத்தில் சொல்லப்பட்டிருக்காது, நான் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான நிலை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.